அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நடிகர் கமலஹாசன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கினார் அந்த கட்சி முதன் முதலாக இந்திய குடியரசுக் கட்சி என்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது மேலும் நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இந்த போட்டியில் நடிகர் கமலஹாசன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தான் போட்டியிடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் அறிக்கையையும் கமல் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் கமலஹாசன் பிரபல நடிகரான விஜயிடம் ஆதரவு கூறியதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து நடிகர் கமலிடம் விசாரித்த போது அவ்வாறான முயற்சியில் தான் ஈடுபடவில்லை என தெளிவாக கூறியுள்ளார் மேலும் இதற்கு முன்னதாகவே நடிகர் விஜய் அரசியல் ஆர்வம் கொண்டவராக இருந்தால் அரசியலுக்கு வரட்டும் எனவும் அரசியலில் ஊழலை எதிர்ப்பது தான் எனது பணி எனவும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் கமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாரு ஸோ இந்த நிலையில தான் இப்படி ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் சில விஜய் மக்கள் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிலன்னு தான் சொல்லணும் மேலும் கமல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து டார்ச் லைட் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கமல் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கொடிசியா மைதானத்தில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அதில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக திரண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக கமல் அவர்கள் தன்னோட கட்சி சார்பாக அவர் நிறுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் மேலே அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது இதற்கு பார்த்திங்கன்னா இன்னும் இருபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்காக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளாக இருக்கட்டும் அவங்களுக்காக அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊரில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க மக்களும் பார்த்திங்கன்னா ஆரவாரத்தோட பிரச்சாரத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு மட்டும் புது தேர்தல் கிடையாதுங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் இது பார்த்திங்கன்னா புது தேர்தல் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அதிமுக திமுக கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில புது நிர்வாகிகள் தான் இதில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வந்து கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து இல்லை அதே போல் அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்களும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அவங்க இல்லாமல் அவங்க அந்த கட்சி சந்திக்கிற முதல் தேர்தல் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எந்த கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ